ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மார்பகம் சிறியதாக இருக்கா? இதோ அதை பெரிதாக்க உதவும் இயற்கை உணவுகள் பற்றி பார்ப்போம். பெண்களின் அழகை அதிகரித்து காட்டுவதில் மார்பகம் முதன்மையான இடத்தை வகிக்கிறது. ஆனால் அந்த மார்பகம் மிகவும் சிறியதாக இருந்தால் மற்றவர்கள் அவர்களை கிண்டல் செய்வார்கள். ஆகவே குட்டியாக மார்பகங்கள் கொண்ட பெண்கள் தங்கள் மார்பகங்களின் அளவை அதிகரித்து வெளிக்காட்ட நிறைய வழிகளை முயற்சிப்பார்கள். அதில் சில பெண்கள் பேடட் பிரா அணிந்து தங்களின் மார்பகங்களை பெரிதாக காட்டிக் கொள்வார்கள். என்னதான் பிரா பயன்படுத்தி மார்பகங்களை பெரியதாக காட்டிக் கொண்டாலும் இயற்கையாகவே தங்களின் மார்பகம் பெரியதாக இல்லை என்ற வருத்தம் இருக்கும். ஆனால் மார்பகங்களின் அளவை அதிகரிக்க உடலில் ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோனின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். அது மட்டுமின்றி புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின்களும் அவசியம். அதற்கு ஒரு சில உணவுகளை உட்கொள்ள வேண்டும். இங்கு மார்பகங்களின் அளவை அதிகரிக்க உதவும் உணவுகளை சொல்கிறேன். அந்த உணவுகள் என்னவென்று தெரிந்து அவற்றை பெண்கள் உட்கொண்டு வந்தால் குட்டியாக இருக்கும் மார்பகங்களை பெரிதாக்கலாம். சோயா. சோயாவில் மார்பகங்களின் அளவை அதிகரிக்க உதவும் ஜெனிஸ்டின் மற்றும் மற்ற ஐசோஃப்ளேவன்கள் உள்ளன. எனவே சோயா பொருட்களான சோயாபீன், சோயா பால் மற்றும் மீல் மேக்கர் போன்றவற்றை அதிகம் உட்கொண்டு வந்தால் மார்பகங்களின் அளவை அதிகரிக்கலாம். சோம்பு சீரகத்தில் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் எனும் மார்பகங்களின் அளவை இயற்கையாகவே அதிகரிக்கும் பொருள் உள்ளது. ஆகவே இதனை குட்டியான மார்பகம் உள்ள பெண்கள் உணவில் சேர்த்து வந்தால் விரைவில் மார்பகத்தின் அளவை அதிகரிக்கலாம். பால் பொருட்களான பால் மற்றும் தயிரை தினமும் அதிகம் உட்கொண்டு வந்தால் அது உடலில் ஈஸ்ட்ரோஜன் அளவை அதிகரித்து மார்பகங்களின் அளவை அதிகரிக்கும். மசாலா பொருட்களான கிராம்பு, சேஜ் மற்றும் கருப்பூரவல்லி போன்றவற்றை சாலட்டுகளில் சேர்த்து வந்தால் மார்பகங்களின் அளவு அதிகமாகும். பீட்ரூட்டில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. மேலும் இது பெண்களின் பாலுணர்ச்சியை தூண்டக்கூடியது மற்றும் மார்பகங்களின் அளவை அதிகரிக்க கூடியதும் கூட. கேரட்டில் அதிக அளவு ஈஸ்ட்ரோஜன் உள்ள இவை மார்பகங்களின் அளவை அதிகரிக்க உதவும். மேலும் இதனை ஜூஸ் அல்லது பாதியாக வேக வைத்து தான் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டால்தான் அதில் உள்ள சத்துக்களை முழுமையாக பெற முடியும். தானியங்கள் மார்பகங்களில் உள்ள திசுக்களின் வளர்ச்சிக்கு உதவும். மேலும் இது மார்பக புற்றுநோய் வருவதையும் தடுக்கும். நட்ஸில் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் உள்ளது. அதிலும் பிஸ்தா, வால்நட்ஸ், முந்திரி போன்றவற்றை உட்கொள்வது மிகவும் நல்லது. அதுவும் தினமும் இவற்றை உட்கொண்டு வந்தால் மார்பகங்களில் நல்ல மாற்றத்தை காணலாம். பழங்களில் பீச், ஸ்ட்ராபெரி மற்றும் ராஸ்பெரி போன்றவற்றில் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்கள் உள்ளன. ஆகவே இந்த பழங்களை அதிகம் உட்கொண்டு வந்தால் மார்பகங்கள் பெரிதாவதை காணலாம். ரெட் ஒயின், ஒயிட் ஒயின் போன்றவற்றை தினமும் சிறிது குடித்து வந்தால் மார்பகங்களில் உள்ள திசுக்களின் வளர்ச்சி அதிகரித்து மார்பகங்கள் பெரிதாகும். மேலும் இவற்றை குடித்து வந்தால் சருமத்தில் ஸ்ட்ரெச் மார்க்குகள் வருவது தடுக்கப்படும். பிளாக் டீ மற்றும் கிரீன் டீ போன்றவற்றிலும் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்கள் உள்ளன. ஆகவே இவற்றை அன்றாடம் சிறிது குடித்து வந்தாலும் மார்பகங்களின் அளவு அதிகரிக்கும். புரோட்டீன் அதிகம் நிறைந்த உணவுகளும் மார்பகங்களின் அளவை அதிகரிக்கும். அதற்கு பால், முட்டை, வேர்க்கடலை வெண்ணெய் மற்றும் சிக்கன் போன்றவற்றை நன்கு உட்கொள்ள வேண்டும். பச்சை இலை காய்கறிகளும் மார்பக திசுக்களின் வளர்ச்சிக்கு உதவும். எனவே கீரைகள், காய்கறிகள் போன்றவற்றை அதிகம் உட்கொண்டு வர வேண்டும். வெள்ளை மற்றும் கருப்பு நிற கொண்டை கடலைகளில் ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகமாக உள்ளது. இவை மார்பக திசுக்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி புரியும். ஆகவே மார்பகங்களை பெரிதாக்க விரும்புபவர்கள் இவற்றை அன்றாடம் உட்கொள்வது நல்லது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.